supposed to be. ஹலோ எவ்ரி ஒன், ஹியர் வே டூன் பிரதர். என்னங்க டூன் பிரதர், என்ன ஸ்பெஷல் அப்படி தான் எல்லோரும் கேட்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜம்னாமத்து போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஸோ ஆஸ் எ இதே வந்து விலாகாக எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த ட்ரிப்பை வந்து போகலாம். ஸோ ஜம்னாமத்தூர் அந்த ஹில் ஸ்டேஷன் ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அது கூட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இதுக்கு என்ட்ரி ஆகும் முன்னாடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ஏன்னா எத்தனை பேர் போகிறீங்க அப்படி அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா, ஜம்னாமத்தூர் ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். தெரியல, பட் வியூ வந்து வேற லெவல்ல இருக்கு. வெயிட் பண்ணுங்க, மேலே போய் காமிக்கிறேன். அது போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கோம், பட் எங்கே போகிறோன்னு தெரியல. பட் ரொம்ப லாங்காக இருக்குது இந்த தடவை ஜம்னாமத்தூர். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். பட் சொன்னாங்க சேஃபாக ஓட்டுங்க, ஒரு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் தூரத்துலேருந்தே தெரிஞ்சுன்னு சொன்னோம். பட் வந்து அவங்க சொல்கிறதோட ரொம்ப லாங்காகவே இருக்குது. பார்க்கலாம், போயிட்டே இருக்கோம். 20 கிலோமீட்டர்ஸ் கூட வந்துட்டோம், ஆனால் வந்து இன்னும் ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்குது. பார்க்கலாம், இன்னும் போயிட்டே இருக்கோம். அந்த ரீச் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். ஸோ ஹலோ எவ்ரி ஒன், ஆஸ் ஃபைனலி வந்து பீமன் வாட்டர் ஃபால்ஸில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி வந்து சம்மர் டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆஸ் ட்ரெஸ்ஸில் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸோ இங்கே குளிக்கலாம்னு ஒரு பிளான் இருந்தது. தண்ணி அதிகமாக வந்தால் குளிச்சிடலாம், வரலன்னா ஆஸ் வந்த வழியிலே போயிட்டு டெலிஸ்கோப் பார்க்க ஒரு கரெக்டாக 3:00 வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு இங்கே பீமன் வாட்டர் ஃபால்ஸில் குளித்து அங்கே போகலான்னு ஒரு பிளானில் இருக்கும். வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ ஹலோ கைஸ், பீமன் வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளித்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த தண்ணி வந்து வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இப்போ அங்கே முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பீமன் வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே இங்கே வந்து போட்டிங்க்கு வந்து ஒரு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து போட்டிங்க்காக நம்ம அஞ்சு பேருமே போக போகிறோம். எந்த போட்டிங்னா இப்போ அந்த எல்லோ கலர் இருக்குல்ல இந்த போட், ஸோ இந்த போட்டில் வந்து நம்ம அஞ்சு பேரும் போக போகிறோம். ஸோ வாங்க ஒன்றா சேர்ந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். பஸ் இப்போ வந்து போட்டில் உக்காந்துட்டோம். உக்காந்துட்டு ரெண்டு பேர் வந்து பெடலிங் பண்ணுறாங்க, ஆனால் மூணு பேர் வந்து இங்கே சைடில் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஸோ நடுவில் நான் உட்காந்துட்டுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்குது, பேசிகிட்டே போகிறோம். அண்ட் அதுவும் இல்லாமல் கூட வந்து பொறி அடையே எடுத்துட்டோம். சரி டைம் பாஸ் ஆகும், ஏதாவது ஃபன் பண்ணிட்டு போகலாம். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 minutes சொல்லியிருக்காங்க. பட் கிளம்புறப்ப நாம் என்ன சொன்னோம், 25 minutes நம்ம வர மாதிரி தான், ஏன்னா வந்து இது ஃபுல் ரவுண்டு, எவ்வளோன்னு அடிக்கலாம். நம்ம போய் லாஸ்ட் கார்னரில் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம். 25 minutes 1 hour கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ், கரெக்டாக வந்து ரீச் ஆகணும் இந்த இடத்துல. பேர் பார்த்திங்கன்னா வாயினு பாப்பு அப்சர்வேட்ரி
கவலூர்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். பட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருது, இந்த நேரத்தில் வந்து யாரும் விட மாட்டோம், ஏன்னா வந்து உள்ளே ஏதோ செக்யூரிட்டி வந்து ரொம்ப இருக்கிறாங்க, செக்கிங் அப் நிறைய ஒர்க் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கூட ஜூன் ஜூலையில் அப்படி கூட திறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அன்சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து உள்ளே போக முடியல, ஏன்னா வந்து இப்போனா ஏமாயிருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு டெலஸ்கோப் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. ஈவன் வந்து அது கூட கேள்விப்பட்டேன், 40 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் கூட 50 பைசா காயின் கூட அவ்வளோ பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க, அவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக பார்க்க முடியும்னு சொன்னாங்க. பட் அன்சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளால் பார்க்க முடியல. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல கூட வந்து ஜூன் தான், ஜூன் ஜூலையில் தான் இது வந்து பார்க்க முடியும், இன்கேஸ் சான்ஸ் இருந்ததுன்னா, அது கூட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அது கூட. சரி ஓகே பரவாயில்ல, இது வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தோம், ஒரு நல்ல சக்ஸஸாக இருந்தது. பட் உள்ளே போக முடியல, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் போவோம். ஸோ ஹாய் கைஸ், அஸ் ஃபைனலி வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். போலூர்லேருந்து திருவண்ணாமலை வர்றதுக்கு ஒரு 2.5 hours ஆயிடுச்சு. இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு வர்றது உள்ளே என்ட்ரி ஆகிற வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், ஏன்னா அது வர ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால மொத்தமாக வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போலீஸில் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு தெருவாக ஒரு ஒரு சந்து சந்தாக உள்ளே வந்துட்டு அது வர கார் வந்து எங்கள் வீட்டாண்ட ட்ராப் பண்ணாமல் 2 தெரு தாண்டி தான் அங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து போனது வந்து டெலஸ்கோப் பார்க்க, அங்கே எப்படி அந்த ஏரியா வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போனோம். பட் வந்து அதை வந்து பார்க்க முடியாமல் ஓன்லி அந்த ஃபால்ஸை மட்டும், அந்த ஃபால்ஸில் போய் குளித்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். பட் வந்து இந்த மெயின் வந்து டெலஸ்கோப்காக தான் போனோம், பட் வந்து அதை பார்க்க முடியல. ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட் தடவை அடுத்த தடவை வந்து போய் அடுத்த ஃப்ரெண்ட்ஸோடு இல்லை ஃபேமிலியோடு போயிட்டு போய் பார்ப்போன்னு கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சின்னு இருக்கும், பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். பாய், டேக் கேர்.